ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் பேக் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா வெங்காயம் தான் எடுத்துக்கோ. இன்றைக்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், முடியை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுன்னு சொல்லி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். முடியில் எந்த விதமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நம்ம வெங்காயத்தை வந்து அப்ளை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்க போகிறோம். தோலை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும்னாலும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்ல ஒரு கிளீனான பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா செம்பருத்தி இலையோட பொடியை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியோட வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையோட பொடியை வந்து நம்ம சொல்லலாம். முடியில் உதிர்வை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு அற்புதமானது. இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம செம்பருத்தி இலையோட பொடியவும் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பொடியை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கனியோட பொடி தான். இந்த மஞ்சள் கரிசலாங்கனி வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹைலைட்டானது. இளநரையை வந்து மறைய வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இளநரையை மறைய வச்சு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு அற்புதமானது. அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சள் கரிசலாங்கனியை வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மருதாணி இலையோட பொடி தான். இது இளநரையை மறைய வச்சு நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது அவுரி இலையோட பொடி தான். அவுரி இலையை வந்து நம்ம ஹேரில் தடவுறப்போ முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா லாங்காக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியில் இருக்கக்கூடிய அந்த பெயின் பொடுகு அரிப்புத்தன்மை இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம அவுரி இலையோட பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மருதாணி இலையோட பொடி அதையே சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கிருஷ்ணாங்கனியோட பொடி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு. செம்பருத்தி இலையோட பொடியும் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இப்போ பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது செம்பருத்தி பூவோட பொடியை தான் நம்ம ஆட் பண்ணுறோம்.
செம்பருத்தி பூவை நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி உதிர்தல் ப்ராப்ளங்களையும் கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு இந்த செம்பருத்தி பூ கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு செம்பருத்தி பூ கூடிய இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு நம்ம தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள்ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பொடி, அந்த வெங்காயம், இது எல்லாமே நமக்கு இதாகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நம்ம ஹேர் பேக் ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூட விட்டமின் இ கேப்சூல் இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே முடிய நல்லா சாஃப்டாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்கும். சேர்த்துட்டு உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் வர மணிக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். இதே மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தோடு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இந்த ரெமெடியை அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே முடிக்கு நான் வந்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.